எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு பிரயாகை 87. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். சற்று நேரம் கழித்துதான் என்ன நிகழ்ந்தது என்று வைதிகர்களின் அவை புரிந்து கொண்டது. எங்கிருந்தோ வென்றான் பிராமணன் என்று ஒரு தனிக்குரல் பீரிட்டது. இளம் வைதிகர்கள் எழுந்து கைகளை தூக்கி உறக்க கூச்சலிட்டு நடனமிட்டனர். அலையலையாக மேலாடைகளை தூக்கி வீசினர். யாரோ அவர்கள் வைதிகர்கள் அல்ல, அவர்கள் பாண்டவர்கள் என்று கூவியதை எவரும் செவிக்கொள்ளவில்லை. அப்பால் குடிகளவையிலும் பெருங்கூச்சலும் கொண்டாட்டமும் திகழ்ந்தது. எதுவோ ஒன்று அனைவரையும் கொண்டாட வைத்தது. எளியோன் ஒருவன் வல்லமை கொண்ட அனைவரையும் வென்றுவிட்டான் என்பது என்றும் அவர்களின் அகம் காத்திருந்த தொன்மம். அப்படி வெல்பவன் பெரும் வில்திறன் கொண்டவன், எளியோன் அல்ல என்பதை அவர்களின் அகம் அறிந்திருந்தாலும் அகமே அதை ஏற்க விளையவில்லை. அந்த நிகழ்வை அங்கேயே பிராணமாக்கிவிட விளைந்தனர். ஒரு பிராணத்தின் உள்ளே நின்றிருக்கும் உணர்வில் துள்ளி குதித்து மெய்மறந்து கூச்சலிட்டனர். திருஷ்டத்யும்னன் திரௌபதியின் அருகே குனிந்து, அவையில் வென்றவர்களை இளவரசி ஏற்றாக வேண்டும் என்று நெறியேதும் இல்லை. இளவரசியின் தேர்வுக்கு அவர்கள் வருகிறார்கள், அவ்வளவுதான். அவள் மாலை அவள் உள்ளம் என்கின்றன நூல்கள் என்றான். அவனை நோக்கி இதழ்மடிய புன்னகைத்துவிட்டு திரௌபதி திரும்பி அருகே நின்றிருந்த தோழியரை நோக்கினாள். அவர்கள் தங்களுக்கு பின்னால் வந்த சேடியர் ஏந்திய தாளத்திலிருந்து ஐவகை மலர்களால் பின்னப்பட்ட மாலையை எடுத்து அவள் கைகளில் அளித்தனர். திருஷ்டத்யும்னன் திரும்பி சூதரையும் மாகதரையும் நோக்கி கைகாட்ட மங்கள இசை எழுந்தது. இதழ்கள் புன்னகையில் விரிந்து பல்முனைகள் சரமென தெரிய அவள் தன் கைகளில் மாலையை எடுத்துக்கொண்ட போது நினைத்தராதபடி அவை முழுதடங்கியது. அனைவரும் அப்போதுதான் அந்நிகழ்வின் முழு பொருளை அறிந்தது போல. அங்கிருந்த ஒவ்வொரு ஆணுள்ளமும் அர்ஜுனின் மேல் அழுக்காறு கொண்டது போல. அவள் மாலையுடன் சில எட்டுக்கள் வைப்பதற்குள் அவையில் மங்கள இசை மட்டும் ஒலித்தது. மக்களின் ஆரவாரம் துணையின்றி திகைத்தது போல பொருளற்று பந்தலின் காற்றில் சுழன்று பரவியது. திரௌபதி அர்ஜுனனின் முகத்தை நோக்கினான். அவன் அவள் நடந்து வருவதைக் கண்டு திகைத்தவன் போலவோ அதன் பொருள் விளங்காதவன் போலவோ நின்றான். அவன் முகத்தில் சற்றும் புவகை இல்லாததை அவள் கண்டாள். ஒரு கணம் அவளும் திருஷ்டத்யும்னனும் விழித்தொட்டு கொண்டனர். அவள் அணுகி வந்த ஒவ்வொரு ஓசையையும் அவன் உடல் அறிந்தது போல தெரிந்தது. அவள் வைத்த ஒவ்வொரு அடியையும் அவன் தன் உள்ளத்தால் பின்னெடுத்து வைக்க உடல் உறைந்து நின்று தவித்தது. அவள் தன் அடியோசைகள் அவனுக்கு கேட்கும் தொலைவை அடைந்ததும் அர்ஜுனன் விரல் தொட்ட நீர்ப்பாவை என கலைந்து திரும்பி அவை நோக்கி கைகூப்பினான். திரௌபதி இடையின் உலோகம் போன்ற இறுகிய வளைவு நடையின் அசைவில் ஓல்சிய முளைகள் மேல் சரப்பொழியின் இதழ்கள் நலுங்க மேகலை மணிகள் குலுங்கி ஒளிர நூபுரம் ஒளிக்க அவன் அருகே வந்து சற்றே முகவாய் தூக்கி அவனை விரிந்த கருவிழிகளால் நோக்கினாள். அவள் விழிகளை தொட்டதும் அவன் நோக்கு பதறி விலகியது. தொடிவளைகள் ஒளியுடன் பின்னகர்ந்து ஒன்றன் மேல் ஒன்றாக இணைந்து விழ அவள் கை தூக்கி மாலையை அவன் தோளில் அணிவிக்க முனைந்ததும் அரசரவையிலிருந்து கிருஷ்ணன் எழுந்து கை நீட்ட மங்கள இசை அணைந்தது. இறுதியாக முழங்கிய முழவு விம் என ஒலித்து மெல்ல அடங்கியது. யாதவன் ஒளிமிகாத குரலில் திருஷ்டத்யும்னிடம், இளவரசே, வைதிக முறைப்படி இளவரசி அந்த பிராமணனுக்கு மாலையிடுவதற்கு முன் காலை தொட்டு வணங்க வேண்டும் என்றான். வைதிக செயல்களில் அவனுக்கு அவள் அறத்துணைவி. ஒரு சொல்லும் மிகாது வாழ்பவள் என்பதற்கான அறிவிப்பும் தொடக்கமும் அதுவே. திருஷ்டத்யும்னன் அந்த கூற்றிலிருந்த ஏதோ ஒரு பொருந்தாமையை உணர்ந்து மறுகணமே அதில் ஒளிந்திருந்த பொறியை தொட்டறிவதற்குள்ளே, சத்யஜித், அவள் பாஞ்சால இளவரசி, சத்திரிய பெண் என்றார். இங்கே சத்திரிய முறைப்படிதான் தன்னேற்பு நிகழ்கிறது. திருஷ்டத்யும்னன் அனைத்தையும் உடனே கண்முன் கண்டுவிட்டான். திகைப்புடன் திரும்பி நோக்கி திரௌபதியின் கண்களை சந்தித்து விலகினான். சத்ரியாவையில் அச்சொற்கள் விழுந்ததுமே விழிகளெல்லாம் மாறுபட்டன. கிருஷ்ணன், அவ்வண்ணம் என்றால் ஆகுக என்று சொல்லி அமர்ந்ததுமே தன் தொடையை அறைந்து ஒளியெழுப்பியபடி எழுந்த ஜராசந்தன் உரத்த குரலில், நிறுத்தங்கள், இதற்கு சத்திரியர்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது என்று கூவினான். துருபதன் கை தூக்கி ஏதோ சொல்ல முயல அவை ஓசையடங்கி செவி கூர்ந்தது. பாஞ்சாலி திரும்பி ஜராசந்தனை நோக்க கூந்தலை முடிந்திருந்த முத்துமாலை சரிந்து இடக்கண்ணத்தை தொட்டு அசைந்தது. அவள் புன்னகையுடன் அவனை நோக்கி அதை எடுத்து கூந்தலில் செருகினாள். திருஷ்டத்யும்னன் கை தூக்கி உரத்த குரலில், இங்கே மனத்தன்னேற்பு நிகழ்கின்றது மாகதரே. நெறிகளின்படி வென்றவனை இளவரசி ஏற்கிறாள். இது எங்கள் குலமுறை, அதை ஏற்றே நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் என்றான். ஜராசந்தன் கைகளை தூக்கி முன்னால் வந்தபடி
சத்திரியரவையில் பிராமணர்கள் பங்கெடுக்கும் முறை எங்குள்ளது என்றான். அவனை சூழ்ந்து எழுந்து நின்ற கலிங்கனும் மாலவனும் ஆம், நாங்கள் அதை அறிய விளைகிறோம் என்றனர். திருஷ்டத்யும்னன், இந்த அவைக்கூடலின் நெறியை நான் உங்கள் அனைவருக்கும் அனுப்பிய ஓலையிலேயே சொல்லியிருந்தேன். பிராமணர் சத்திரியர் மட்டுமல்ல, வைசியரோ சூத்திரரோ கூட இந்த வில்லேந்தலில் பங்கு கொள்ளலாம். வென்றவரில் தனக்குகந்தவரை பாஞ்சால இளவரசி தேர்வு செய்வாள் என்றான். பாஞ்சாலம் தன் நெறிகளை உங்கள் குலங்கள் முதிர்ந்து சத்திரியர்களாக ஆவதற்கு நெடுங்காலம் முன்னரே வேத நெருப்பிலும் வாளின் ஒளியிலும் எழுதி வைத்து விட்டது. சத்திரியர்களே, இங்கே நீங்கள் எதிர்ப்பது பாஞ்சாலத்தின் நெறிகளை என்றால் எழுங்கள், வில்லேந்தங்கள் அதை முடிவு செய்வோம் என தன் உடைவாளில் கைகளை வைத்தான். பின்னிருக்கையிலிருந்து எழுந்த சல்லியன் கைகளை தூக்கி சத்திரியர்களை அடக்கிவிட்டு, பாஞ்சால இளவரசே, நாங்கள் இங்கே பாஞ்சாலத்தின் நெறிகளை பற்றி பேசவில்லை. துருபதனின் கோளுக்கு எதிராக எழவும் இல்லை. இங்கே சத்திரியர் நடுவே எழும் வினா இதுவே. பாஞ்சாலத்தின் இளவரசியை இந்த பிராமணனுக்கு நீங்கள் அளிக்கவிருக்கிறீர்கள் என்றால் இக்கடிமனத்திற்கு பின் அவள் யார்? அவ்வைதிகனுடன் சென்று அவர்களுக்கான வேள்விகளை பணிவிடைகளை செய்து பிராமண பத்தினியாக வாழவிருக்கிறாளா என்றார். திருஷ்டத்யும்னன் சற்று தடுமாறி திரும்பி துருபதனை நோக்க, அவர் வணங்கி, அவையோரே, அவளை நான் பாரதத்தின் சக்கரவர்த்தினியாகவே பெற்றேன். அவ்வண்ணமே வளர்த்தேன். அதற்காகவே அவள் மனமுடிக்கிறார். அதில் ஏதும் மறுசொல் மறுசிந்தை இல்லை என்றார். சத்திரியர்கள் சிலர் கைகளை தூக்கி சினத்துடன் ஏதோ சொல்ல எழுந்தனர். சல்லியன் அவர்களை கைகளால் காட்டி அடக்கினார். ஒரு கணம் அவர் பார்வை திரௌபதியின் விழிகளை தொட்டு மீண்டது. அவள் அவர் கண்களை நோக்கி புன்னகை செய்தாள். சல்லியன் தடுமாறி விழிகளை விலக்கிக் கொண்டு உடனே சினத்துடன் தன்னை மீட்டு வஞ்சத்துடன் புன்னகைத்து மீசையை நீவியபடி, நன்று, தந்தையர் இத்தகைய பெருங்கனவர்களுடன் வாழ்வது உகந்ததுதான். ஆனால் இனி அவள் நாடியது? இந்த இளம் பிராமணன் அவளை எங்கே கொண்டு செல்லவிருக்கிறான்? அவளுக்கு பாஞ்சால நாட்டு மணிமுடி அளிக்கப்படுமா, இல்லை பாதி நாட்டை அளிக்கவிருக்கிறீர்களா என்றார். திருஷ்டத்யும்னன், அது பாஞ்சால நாட்டின் முடியுரிமை பேச்சு, அதை பேச வேண்டிய அவை இது அல்ல என்றான். ஒப்புகிறேன் என்றார் சல்லியன். அவர் விழிகளில் புன்னகை மேலும் விரிந்தது. நாங்கள் அறிய விளைவது சத்திரிய பெண்ணாகவே வாழ விளையும் இவளை மணக்கும் பிராமணன் இனிமேல் சத்திரியனாக ஆகப்போகிறானா என்றுதான். திருஷ்டத்யும்னன் அச்சொற்களின் தொலைபொருளை தொட்டு எடுப்பதற்குள்ளாகவே துருபதன், ஆம், இவர் இனிமேல் சத்திரியரே என்றார். அவ்வண்ணம் என்றால் இங்குள்ள சத்திரிய அரசர்களில் எவருடைய நிலத்தையோ இவர் ஏற்கவிருக்கிறாரா இல்லையா என்றார் சல்லியன். நாங்கள் எதிர்ப்பது அதையே. யமஸ்மிருதியின்படி தன் நிலத்தின் ஒரு துண்டை கூட இழக்காமல் இருக்கும் பொறுப்புள்ளவன் சத்திரியன். ஆகவே ஒரு தருணத்திலும் சத்திரியன் புதிய சத்திரிய குலங்கள் உருவாக ஒப்புக்கொள்ளக்கூடாது. அவன் தன் அனைத்து வல்லமைகளும் சத்திரியனாகி எழும் பிறனை வெல்லவும் கொள்ளவும் கட்டப்பட்டவன். கிருஷ்ணன் அப்பால் தன் இருக்கையில் அமர்ந்தபடியே, ஒருவேளை அவர் மாறுவேடமிட்ட சத்திரியராக இருக்கலாமே என்றான். சல்லியன் திரும்பி அவனை நோக்கிவிட்டு, அவ்வண்ணம் என்றால் இந்த அவையில் அவன் சொல்லட்டும். எந்த குளம் எந்த கொடி வெளிவந்த நாடு என்று சான்று வைக்கட்டும் என்றார். கிருஷ்ணன் புன்னகையுடன் பேசாமல் இருந்தான். கூட்டத்தின் விழிகள் அர்ஜுனனை நோக்கின. அவன் கூறிய விழிகளால் அவையை நோக்கியபடி நின்றான். துரியோதனன் சற்று அசைந்ததும் அவன் தொடையில் கை வைத்து தடுத்துவிட்டு சகுனி இழந்து கையை தூக்கி மெல்லிய குரலில், அவன் சத்திரியன் என்பதற்கு ஒரே சான்றுதான் அளிக்கப்பட முடியும். இச்சபையில் சத்திரியர்களை எதிர்த்தவன் வெல்லட்டும் என்றார். சத்திரியர்கள் ஆம் ஆம் என்றனர். ஜராசந்தன் தன் வில்லை எடுத்தபடி முன்னால் பாய, கலிங்கனும் வங்கனும் மாலவனும் விட்களை எடுத்துக்கொண்டு கைகளுக்கு தோளுரை போட்டபடி நானொலி எழுப்பினர். அவர்களுக்கு பின்னால் சத்திரியர்கள் அனைவரும் விட்களையும் வாள்களையும் உருவியபடி எழ அவர்களின் காவலர்கள் துணை வீரர்களுக்காக கூச்சலிட்டபடி பின்னால் ஓடினர். உலோகங்கள் உரசிச்சீரும் ஒளிகளாலும் காலடி யோசைகளாலும் அவை நிறைந்தது. துருபதன் கைகளை விரித்து, அமைதி அமைதி என்று கூவியபடி முன்னால் வந்து சத்திரியர்களை தடுக்க முற்பட்டார். சத்யஜித் பாஞ்சால வீரர்களை அழைத்தபடி அரங்கின் பின்னால் ஓட துருபத புத்திரர்கள் வாள்களை உருவியபடி முன்னால் ஓடி வந்தனர். அரசியரை உள்ளே கொண்டு செல்லுங்கள் என்று துருபதன் கூவினார். சில கணங்களிலேயே மனமுற்றம் போர்க்களமாக ஆகியது. முதல் அம்பு இழந்து அர்ஜுனனின் தோளருகே செல்ல அவன் மிக எளிதாக உடலை வளைத்து அதை தவிர்த்தான். மேலும் அம்புகள் அவனை தொடாமல் கடந்து பின்னால் சென்றன. ஓர் அம்பு நெஞ்சில் பாய்ந்திறங்கி அணிச்சேடி ஒருத்தி அலறியபடி மேடையில் குப்புற விழுந்தாள். பிறர் அலறியபடி ஓடி திரைகளுக்கப்பால் சென்றனர். அரசியரை சேடிகள் இழுத்து கொண்டு செல்ல பிரிசதி திரௌபதி இளவரசி என்று கை நீட்டி கூவினாள். திரௌபதி புதுக்குருதியின் வாசனையை உணர்ந்தாள். அர்ஜுனன் அசையாமல் நிற்க கண்டு முன்னோக்கி ஓடி வந்த சத்திரியர் திகைத்து ஒரு கணம் நின்றனர். முதலில் சிந்தை மீண்ட கலிங்கன், கொள்
கொல்லவனை என்று கூவியபடி வில்லை வளைத்து விட்ட அம்பு சற்றே குனிந்த அர்ஜுனனின் தலைக்கு மேல் கடந்து சென்றது. வெறும் கையுடன் நின்ற அர்ஜுனனை நோக்கி வாளை சுழற்றியபடி காமரூப இளவரசர்களான சித்ராங்கதனும் தனுர்த்தரனும் ஓடி வந்தனர். திருஷ்டத்யும்னன் மேடைக்கு குறுக்காக ஓடி வந்து திரௌபதியை அணுகி, இளவரசி, போர்முனையிலிருந்து விலகுங்கள் என்றான். அவனுக்கு பின்னால் வாளும் கேடயங்களுமாக ஓடி வந்த வீரர்களை நோக்கி, எதிர்கொள்ளுங்கள், அரச மேடையில் ஏறும் எவரும் நம் எதிரியே என்றான். திரௌபதி கையசைவாள் திருஷ்டத்யும்னனை விலக்கிவிட்டு சென்று தன் இருக்கையில் முன்பு அமர்ந்தது போல நிமிர்ந்த தலையுடன் அமர்ந்து கொண்டாள். விழிகள் மட்டும் அங்கு நிகழ்வனவற்றை நோக்கி அசைய இதழ்களில் புன்னகை விரிந்தது. குடிகளவை எங்கும் மக்கள் கூச்சலிட்டபடி கலைந்து ஒருவரை ஒருவர் தள்ளியபடி ஓடி பின்னால் ஒதுங்கினர். கீழே விழுந்தவர்கள் மிதிபட்ட பீடங்களுடன் உருண்டு அலறியபடி எழுந்து இறுதியாக ஓடினர். பின்னால் நின்றவர்களை முன்வரிசையாளர்கள் முட்டி பின்னால் தள்ள அவர்கள் நான்கு பெருவாயில்களையும் நோக்கிச் செல்ல முயன்ற வழியாக வாள்களுடன் உள்ளே வந்த பாஞ்சால வீரர்களால் தடுக்கப்பட்டு தேங்கி பதறி கூவினர். சற்று நேரத்திலேயே குடிமக்கள் அவைகளின் முன்பகுதி முழுமையாக ஒளிந்து அங்கே கைவிடப்பட்ட மேலாடைகளும் மிதிபட்டுச் செறிந்த பீடங்களும் தாம்பூலத்தாளங்களும் கவிழ்ந்த நீர்த்தொன்னைகளும் உடைந்த குடுக்கைகளும் சிதறிப்பரவியிருந்தன. பன்னிரு பாஞ்சால வீரர்கள் அம்புபட்டு சரிய அவர்களின் சடலங்களை தாவிக் கடந்த சத்திரியர்களின் மனமேடை நோக்கி வந்ததை பார்த்து நின்ற அர்ஜுனன் இடக்கையை நீட்டி ஒரு வீரனின் வாளை பிடுங்கி அதே அசைவில்லதை வீசி முன்னால் வந்த சித்ராங்கதனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். பின்னால் வந்தவர்களில் சித்ராங்கதனின் உடல் குப்புற விழுவதையும் அவன் தலை மறுபக்கம் பார்ப்பது போல திரும்பி பின்துவண்டு செஞ்சேற்றுக்கரைகள் நீள தனியாக விழுவதையும் கண்டனர். அவன் கால்கள் கைகளும் தரையை அள்ளத்துடிப்பவை போல இழுத்து கொள்ள அவன் மேல் கால் தடுக்கி திகைத்த தனுர்த்தரன் மறுகணமே விலகிச் சுழன்று தலையில்லாமல் அவன் மேலேயே விழுந்தான். அவன் தலை அவன் முதுகின் மேலேயே விழுந்து அப்பால் உருண்டது. சுழன்று வந்த அர்ஜுனனின் வாளிலிருந்து தெரித்த பசுங்குருதி திரௌபதியின் மேல் செம்மணியாரம் போல முகத்திலும் இடத்தோளிலும் சாய்வாக நீண்டு விழுந்தது. மூக்கிலும் மேலுதட்டிலும் கன்னத்திலும் வலிந்து கழுத்திலும் தோளிலும் சொட்டிய குருதியை துடைக்கக்கூட அவள் கைகளை தூக்கவில்லை. குருதி இதழ்களில் படாமல் இருக்க வாயை சற்று உள்ளிழுத்து கொண்டாள். வைதிகர்கள் அலறியபடி மறியல்லைக்கு ஓடி பந்தல் சுவரின் விளிம்புகளில் ஒட்டி அஞ்சிய வெள்ளாடுகளென கூச்சலிட்டு கொண்டிருக்க பீமன் பீடங்களை மிதித்து பாய்ந்து வந்தான். வந்த வழியிலேயே பந்தல் காலாக நின்றிருந்த பெருமரம் ஒன்றை காலால் ஓங்கி உதைக்க அது முனகல் ஒளியுடன் முறிந்து பக்கவாட்டில் சாய்ந்தது. அதை இருக்கைகளாலும் தூக்கி சுழற்றியபடி யானை போல பிளிரிக்கொண்டு அவன் வந்து அர்ஜுனன் முன்னால் நின்றான். அவன் கையிலிருந்த தூணின் பருமனை கண்டதுமே முன்வரிசை சத்திரியர் அஞ்சித் தயங்கினர். அவர்கள் பின்னடைவதற்கு இடமளிக்காமல் பின்னாலிருந்த சத்திரியர்கள் கூச்சலிட்டபடி வந்தனர். முன்னால் வந்த மணிபூரக மன்னன் சித்திரரதனும் அவன் தளபதியும் மண்டை உடைந்து பின்னால் சரிய அவர்களின் மூளை குழம்பு சிதறி பிற சத்திரியர் மேல் தெரித்தது. அர்ஜுனன் சுமித்திரன் கொண்டு வந்த வில்லை வாங்கி அம்புகளை தொடுக்கத் தொடங்கினான். முன்னால் வந்த பிருதுவும் விப்ருதுவும் அம்புபட்டு வீழ்ந்தனர். பிருகத்ருத்தன் தோளில் பட்ட அம்புடன் ஓலமிட்டு பின்னடைய ஜெயசிம்மனின் வெட்டுண்ட தலை அவன் முன்வந்து விழுந்தது. அதன் இதழ்கள் ஏதோ சொல்ல வந்தவை போல அசையக் கண்டு பிருகத்ரதன் அலறியபடி பின்னடைந்த போது அவன் தலை வெட்டுண்டு பின்னால் சென்றது. ஜெயசிம்மனின் உடல் மேலேயே அவன் கைகளை விரித்தபடி விழுந்தான். பீமன் தன் கையிலிருந்த பெருந்தூனை சுழற்றிக்கொண்டு சத்திரியர் நடுவே செல்ல கிருதபாலனும் சுதர்மனும் அவர்களின் பன்னிரு படை வீரர்களும் தலையுடைந்து விழுந்து துடித்தனர். மேகநாதனின் மண்டையோட்டின் மேல்பகுதி குருதி சிதற தெரித்து நெடுந்தொலைவில் சென்று விழுந்தது. பீமனின் கையிலிருந்த மரத்தூண் குருதி வலிந்து செந்நிணத்தால் ஆனது போல மாறியது. அதை சுழற்றிய போது மூளை நினமும் குருதியும் செந்நிற மேலாடைகள் போல வளைந்து வளைந்து தெரித்தன. தருமனும் நகுல சகதேவர்களும் வாள்களுடன் அரங்க முகப்புக்கு வந்தனர். நகுலனும் சகதேவனும் பீமனின் பின்புலத்தை பாதுகாத்தபடி வாள் சுழற்றிச் செல்ல அர்ஜுனனின் இடப்பக்கத்தை காத்தபடி தருமன் வில்லுடன் நின்றான். சல்லியனின் வில்லை பீமன் அடித்து உடைத்தான். அவர் பின்னடைந்து ஒரு பீடத்தில் ஏறிக்கொள்ள அவர் தோளை கதையால் அடித்து அலறியபடி தெரிக்கச் செய்தான். அவைக்களங்களில் நான்கு பக்கமும் மக்கள் அலறிக்கொண்டிருந்தனர். துருபதன் கண்ணீர் வழிய, நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள் என்று உடைந்த குரலில் கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். சத்யஜித்தின் தலைமையில் பாஞ்சாலப்படைகள் இருதரப்பினர் நடுவே புகுந்தபோது அவர்களை அடித்து பிளந்தபடி வந்த ஜராசந்தன் பீமனுடன் தன் கதையால் மோதினான். இருவரும் உருமல்களுடனும் போர் கூச்சல்களுடனும் மாறி மாறி அரைந்த ஒளியில் அவையின் திரைச்சேலைகள் அதிர்ந்தன. ஜராசந்தனின் அரைபட்டு ஒரு தூண் உடைந்து அதன் மேலிருந்த கூரை இறங்கியது. பீமனின் அடியில் ஜராசந்தனின் இரும்புக்கதை நசுங்கியது. அவன் சினக்கூச்சலுடன் பாய்ந்து பீமனை தோளில் அடிக்க
கீழே விழுந்த பீமன் புரண்டு எழுந்து மீண்டும் தன் தூண்டடியை கையில் எடுத்துக்கொண்டு அலறியபடி ஓங்கி அடித்தான். அவர்களின் போர் ஒளி மெல்ல மெல்ல போரிட்டு கொண்டிருந்த பிறரை நிலைக்கச் செய்தது. படைக்கலங்களை தாழ்த்தியபடி விழிகள் அச்சத்துடன் வெறிக்க அவர்கள் இருவரையும் நோக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் கீழே வெட்டுண்டும் தலையுடைந்தும் கிடந்த பிணங்களை மிதித்து குருதிக்கூழாக்கியபடி மூச்சொலிகள் எல இருவரும் சுழன்று சுழன்று போர் புரிந்தனர். தன் பீடத்தில் திரௌபதி தான் பாதி மூடிய விழிகளுடன் இருவரையும் நோக்கியபடி அசைவற்று அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் வலிந்த குருதி துளித்து கனத்து உலர்ந்து பொட்டுகளாக மாறிவிட்டிருந்தன. கிருஷ்ணன் பலராமனிடம் ஏதோ சொல்ல பின்னிருக்கையிலிருந்து அவர் கூச்சலிட்டபடி எழுந்து இரு கைகளையும் தூக்கியபடி ஓடி வந்து பீமனின் கையிலிருந்த மரத்தை பற்றி தடுத்து அதே விரைவில் திரும்பி ஜராசந்தனின் இடையில் உதைத்து அவனை பின்னால் சரியச் செய்தார். போதும் என அவர் கூவ பீமன் கடும் சினத்துடன் மார்பில் ஓங்கி எறைந்து கூவியபடி கைகளை ஓங்கி முன்னால் சென்றான். பலராமர் எடையற்றவர் என காற்றில் எழுந்து பீமனை ஓங்கி அறைந்தார். கன்னத்தில் விழுந்த அந்த அடியின் விசையால் நிலைகுலைந்து பீமன் பின்னால் சரிந்து ஒரு மரபீடத்தை முறித்தபடி விழுந்தான். அதே விரைவில் திரும்பி எழ முயன்ற ஜராசந்தனை மீண்டும் மிதித்து ஒரு தூணை நோக்கி திரிக்கச் செய்தார் பலராமர். தூண் உடைய அதன் மேலிருந்த பாவாட்டா அவன் மேல் விழுந்தது. இரு கைகளையும் விரித்து தலையை சற்று தாழ்த்தி இருவரையும் ஒரே சமயம் எதிர்க்க சித்தமானவராக அசைவற்று நின்று மிக மெல்ல ஓர் உருமலை பலராமர் எழுப்பினார். அந்த ஒளி இருவருக்குமே ஐயத்திற்கிடமற்ற செய்தியை சொன்னது. பீமன் தன் தோள்களை தளர்த்தி நிலை தாழ்த்தி மெல்ல பின்வாங்கினான். ஜராசந்தன் எழுந்து கை நீட்டி ஏதோ சொல்ல முயல பலராமர் மீண்டும் உருமினார். அவன் தனக்கு பின்னால் நின்றவர்களை ஒருமுறை நோக்கிவிட்டு பின்னகர்ந்தான். கிருஷ்ணன் பின்னாலிருந்து கைகளை தூக்கியபடி முன்னால் வந்தான். சத்திரியர்களே, இந்த அவையில் இந்த பிராமணன் சத்திரியர்களை எதிர்க்கும் வல்லமை கொண்டவன் என்பது நிறுவப்பட்டுள்ளது. இதுவே இப்போதைக்கு போதுமானது. இவன் இனிமேல் நாட்டை வெல்வான் என்றால் அந்நாட்டுக்குரியவனே அதை எதிர்க்க வேண்டும். அதுவே நூல்முறையாகும் என்றான். இந்த பிராமணன் எப்படி பாஞ்சால இளவரசியை கொல்ல முடியும்? இவன் என்று கலிங்கன் கூச்சலிட்டான். கலிங்கரே, உங்களுக்காகவே நான் போரை நிறுத்தினேன். இவன் இந்த அவையில் இத்தனை சத்திரியர்களையும் வென்று செல்வான் என்றால் அதன் பின் பாரத வருஷத்தையே வென்றவன் என்றல்லவா அறியப்படுவான் என்றான் கிருஷ்ணன் புன்னகையுடன். ஜராசந்தன், ஆம், அவனை நான் களத்தில் சந்திக்கிறேன் என்றான். கிருஷ்ணன் வாய்விட்டு நகைத்து, இறந்தவர்கள் மறுபடியும் எழுவார்கள் மகதரே, அப்போது உங்கள் படைகளும் எழட்டும் என்றான். ஜராசந்தன் ஒரு கணம் கிருஷ்ணனை நோக்கி விட்டு திரும்பி, ஆம், ஒரு இரும்புக் கதை அவனுக்காக காத்திருக்கிறது. யாதவரே, உமது நண்பனின் தமையனிடம் சொல்லும் என்று சொன்ன பின் இரு கைகளையும் ஓங்கி அறைந்து ஒளி எழுப்பியபடி திரும்பி சென்றான். அவனை தொடர்ந்து சில சத்திரியர்களும் சென்றனர். சத்திரியர்களின் நடுவே நின்ற தாமிரலிப்தன் ஏதோ சொல்ல முயல சாம்பாவதியின் மைந்தனான சாம்பன், அவர்கள் யாரென்று இன்னுமா தெரியவில்லை, விலகிச் செல்லுங்கள் என்றான். சத்திரியர்களில் பலர் திகைத்து திரும்பி அவர்களை நோக்கினர். அவர்கள் திரும்பி கௌரவர்களை நோக்க அவர்கள் பார்வைகளை விலக்கி திரும்பிச் சென்றனர். கிருஷ்ணன் புன்னகை செய்தபடி, இனி மனத்தன்னேற்பட்கு எந்த தடையும் இல்லை இளவரசி என்றான். திரௌபதி சீற்றத்துடன் அவனை நோக்கி தலை திருப்பி அவன் சிரிப்பை கண்டதும் விழிமுனைகள் சற்று சுருங்க திரும்பிக் கொண்டாள். கிருஷ்ணன், துருபதரே, உமது மகள் தகுதியானவர்களை அடைந்திருக்கிறாள் என்றான். துருபதன் என்ன சொல்வதென்று அறியாமல் பதைப்புடன் தன் மைந்தர்களை நோக்கினார். திருஷ்டத்யும்னன் கைகாட்ட சூதர்கள் இசையெழுப்பினர். சுற்றிலும் விழுந்து கிடந்த பிணங்கள் நடுவே மங்கள இசை ஒலிக்க அர்ஜுனன் கிருஷ்ணனையும் திரௌபதியையும் மாறி மாறி பார்த்தான். கிருஷ்ணன் அவை நோக்கி திரும்பி, பாஞ்சால பெருங்குடிகள் வருக, இளவரசி மனம் கொள்ளும் நேரம் இது என்றான். அவர்கள் தயங்கியபடி உடைந்த பீடங்களையும் உதிர்ந்த அம்புகளையும் கடந்து அருகே வந்தனர். எவரோ ஒரு முதியவர் உரத்த குரலில் வாழ்த்தொழிக்க சிலர் திருப்பிக் கூவினர். திரௌபதி எழுந்து கிருஷ்ணனை ஒரு கணம் திரும்பி நோக்கிய பின் அர்ஜுனனை அணுகி தன் கையிலிருந்த மாலையை அர்ஜுனன் கழுத்தில் போட்டாள். அவனதை தலைகுனிந்து ஏற்றுக்கொள்ள தன்னை மீட்டுக்கொண்ட துருபதன் திரும்பி அணிச்சேடிகளை அருகே வரச் சொல்லி கைகாட்டினார். நடுக்கம் விலகாமல் அணுகிய அவர்களின் கைத்தாளங்களிலிருந்து மலர்களை அள்ளி திரௌபதியின் மேல் போட்டார். சத்யஜித்தும் துருபதன் மைந்தர்களும் மலர்களை அள்ளி அவர்கள் மேல் போட்டனர். வீரர்களால் உள்ளே கொண்டு செல்லப்பட்ட அரசியர் இருவரும் திரும்ப வந்தனர். பிரசதி கண்ணீருடன் ஓடி வந்து மலர்களை அள்ளி மகள் மேல் போட்டு இடறிய குரலில், நிறைமங்கலம் கொள்க, வெற்றியும் புகழும் பெருக, விண்ணில் ஒளிமீனாக அமைக என வாழ்த்தினாள். அதுவரை கலைந்து ஒளி எழுப்பிக் கொண்டிருந்த மக்கள் முன்வந்து வாழ்த்துக்களை கூவினர். மங்கள இசையும் வாழ்த்தொலிகளும் வெளியே முரசொலிகளும் சேர்ந்து செவி நிறைந்தன. ஆனால் அவர்கள் அனைவரும் ஊக்கமிழந்திருந்தனர். அங்கு நிகழ்பவை தங்களுக்கு முற்றிலும் அயலானவை என அறிந்தவர்கள் போல
அவற்றில் தாங்கள் ஒரு பொருட்டனவே இல்லை என உணர்ந்தவர்கள் போல ஒவ்வொருவரும் வீடு திரும்பவே விளைந்தனர். அவர்கள் நன்கறிந்த வீடு, அவர்களை அறிந்து அனைத்தும் உள்ளே புதைத்து கொள்ளும் வீடு, அவர்களுக்கென இருக்கும் இடம். தருமனும் பீமனும் அர்ஜுனனின் இருபக்கமும் நிற்க, பின்னால் நகர்களும் சகுதேவனும் நின்றனர். கழுத்தில் விழுந்த மாலையை எடுத்து மீண்டும் திரௌபதியின் கழுத்தில் போட்டான் அர்ஜுனன். அது அவள் கொண்டையில் சிக்க பிரிசதி முடியை எடுத்து சரி செய்தாள். கலைந்த சரப்பொலியை சீர் செய்தபடி திரௌபதி அர்ஜுனன் முகத்தை நோக்கினாள். அவன் முகம் ஏதோ ஐயம் கொண்டது போல, எவ்வண்ணமேனும் அங்கிருந்து செல்ல விளைபவன் போல தோன்றியது. திரௌபதி குருதியும் மலரிதழ்களும் ஒட்டிய முகத்துடன் திரும்பி கிருஷ்ணனை நோக்க அவன் புன்னகை செய்து, இளவரசி, இன்றுடன் அரசியாகிறீர்கள், எட்டு மங்களங்களும் திகழ்க என்று வாழ்த்தினான். பிரயாகை தொடரும்.